கவினோட ஸ்டார் படம் மே 10, மகாராஜா படம் மே 16 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரவிதேஜா 75க்கான அப்டேட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. NBK 108 மூவிக்கான ரைட்டர் பானு பகவரப்பு இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். விஜய் தேவரகொண்டாவோட VD12 மூவில ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இல்லாதான் ஃபீமேல் லீடா பண்ண போறதா சொன்னாங்க. இப்போ பாக்யஸ்ரீ ஃபீமேல் லீடா பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க மூவில இருந்து விலகிட்டாங்க போல. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அருண் விஜய் 36 மூவிக்கான பூஜை வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. கார்த்தி 27 மூவியில் கார்த்தி இப்போ அவருக்கான போர்ஷனை முடிச்சுட்டாரு. மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். கார்த்தி 26க்கான ஷூட்டிங்கும் அடுத்த மாதம் முடிஞ்சிடும். தலைவர் 171 மூவியில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மூவியில் ஷாருக்கான ஒரு கேமியா பண்ண போறதா நியூஸ் வருது. இது போக ஷோபனாவும் இந்த மூவியில் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தி கோட் மூவிக்கான ஷூட்டிங் ரஷ்யால போகுது. தளபதி விஜய் அங்கதான் இருக்காரு. அவர் ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லுக்கு தாடியோட இருக்காரு. சோ இது ஓல்டு லுக் விஜய் இல்ல பிளாஷ்பேக் போர்ஷனுக்கான ஷூட்டிங்கா இருக்கும். வேட்டையன் ஷூட்டிங் எப்போ முடியும்னு கேக்குறீங்க? அடுத்த மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. விடாமுறிச்சு குட் பேட் அகலி மூவில காமெடி இருக்குமான்னு கேக்குறீங்க? விடாமுறிச்சு அப்படிப்பட்ட படம் இல்ல. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில காமெடி இருக்கும். குட் பேட் அகலில நிறைய காமெடி இருக்கும். புஷ்பா 2ல அல்லு அர்ஜுனுக்கு அது என்ன கெட்டப்பு, சாமி மாதிரி இருக்குன்னு ஒருத்த சொல்லியிருக்காரு. நீங்க எந்த லெவலுக்கு போவாதீங்க. எனக்கு என்ன இதை பார்க்கும்போது தோணுச்சுன்னா அது கோவில் திருவிழா மாதிரி இருக்கு. அங்க லேடி கெட்ட போட்டு வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. கங்குவா தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 10 லாங்குவேஜில் வருதா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படம் வந்திருக்கான்னு கேக்குறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்த ஹனுமான் கூட 11 லாங்குவேஜில் வந்திருக்கு. தி கோட் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்டோட ஃபிளாஷ்பேக் சாங்காக இருக்குமா? இந்தியன் 2ல கமலஹாசன் நிறைய கெட்டப்பில் வருவாரான்னு கேட்குறீங்க? ஆமாம், நிறைய கெட்டப்பில் வருவார். தி கோட் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபிளாஷ்பேக் சாங்காக இருக்குமான்னு இப்போதைக்கு தெரியல. அது எந்த மாதிரி சாங்குங்கிறத இப்போதைக்கு ரிவீல் ஆகலை. நான் ரிவீல் ஆனதும் சொல்கிறேன். மகேஷ் பாபு 29 எப்போ வரும்னு கேட்குறீங்க? ராஜமௌழி பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு படத்துக்கு மினிமம் 2 வருஷமாக தான் ஆகும். இந்த படம் இன்னும் ஆரம்பிக்க வேற இல்லை. ஸோ கண்டிப்பாக 2026 இல்லை 27 தான் வரும். தி கோட் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆனா புஷ்பா 2ஓட கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? இந்த நியூஸ் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்குன்னு. KGF 2ஓட மொத்த வசூலையும் புஷ்பா 2 பிரேக் பண்ணுமான்னு கேக்குறீங்க? பண்ணுமாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆனா பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ண போறதா சொல்றாங்க. தங்கலான் ரியல் எஸ்டேட்டை கேக்குறீங்க? இந்த மாசம் அதுக்கான அப்டேட் வந்துடும் தனஜயன் சொல்லியிருக்காரு. ரெபல் படம் ஃபிளாப்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்குள்ளேயே அமேசான் பிரேம்ல வந்துட்டுன்னு சொல்றாங்க. அது உண்மையானு கேக்குறீங்க? ரெண்டுமே உண்மைதான். அரண்மனை 4 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை கேட்குறீங்க. இந்நேரம் சாங் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனால் ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்டேட் சீக்கிரமே வந்துடும். நான் வந்ததும் சொல்கிறேன். முத்தையாவோட அடுத்த மூவியை கேட்குறீங்க? அவர் அடுத்த ஒரு பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கான ஒர்க்கு தான் போகுது. ஃபைட் கிளப் மேரி கிறிஸ்மஸ் நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு கேட்குறீங்க? ரெண்டு அவரேஜ் தான். நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபைட் கிளப் பாருங்கள். தளபதி 69 ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்க? அதெல்லாம் இன்னும் முடிவாகல. நிறைய ரூமர்ஸ் போகுது. சமந்தா நேம்லாம் அடிபடுது. ஆனால் யார் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டியர் எக்ஸஸ் தமிழ் படமா இல்ல தெலுங்கு படமானு கேக்குறீங்க? இது தெலுங்கு படம் தான். அரண்மனை 4 ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க? இந்த மாசம் 26 வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. STR 48 300 படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க? அதோட ரீமேக்லாம் இது இல்ல. அந்த படத்தோட ஸ்டைல்ல இது இருக்கும், அவ்வளவுதான். இந்தியன் 2 1000 கோடி வசூல் பண்ணும்னு நிறைய சேனல்ல சொல்றாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை வச்சு பார்க்கும்போது 1000 கோடி இந்த படம் பண்ண வாய்ப்பு கம்மி தான். நார்த் இந்தியாலாம் பெருசா ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. இன்னும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நார்த் இந்தியால எதிர்பார்ப்பு கூட்டினா அப்போ பண்ண வாய்ப்பு இருக்கு. அவதார் தி லாஸ்ட் இயர் பெண்டரோட சீசன் 2, பிகே பிளண்டர்ஸ் தமிழ் அப்டேட், ரொமான்டிக் காமெடி மூவிஸ்னு எதுனா சொன்னேன். இது இல்லாம வேற மூவிஸே கேக்குறீங்க? நேற்று நான் லிஸ்ட் போடும்போது சொல்லிதான் போட்டேன். என் மைண்ட்ல இப்போதைக்கு எவ்வளோதான் வந்துச்சுன்னு வேற நோட் பண்ண நான் சொல்றேன். அவதார் தி லாஸ்ட் இயர் பெண்டரோட சீசன் 2 கண்டிப்பா வரும். பிகே பிளண்டர்ஸ் தமிழ் அப்டேட் ஒன்றும் இல்லை. பிடி சார் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க? இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் இந்த படம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்டேட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். காட்ஸிலா எக்ஸ் காங்க் மூவிக்கான கலெக்ஷனை இந்தியன் ரூபீஸ்ல கேக்குறீங்க? நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். விஜய் சேதுபதியோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனை கேட்குறீங்க? விஜய் சேதுபதியோட முக்கவாசி மூவிஸ்க்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டே இல்லை. ஸோ இந்த வீடியோ போட கஷ்டம். விஜயகாந்தோட டாப் 10 மூவிஸை ஷார்ட்ஸாக போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுங்க. வீடியோ லாங்காக வந்தாலும் பரவாயில்லன்னு கேட்குறீங்க? வீடியோ லாங்காக வரதையும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கேட்டதே திரும்ப கேட்குறாங்க. விஜயகாந்துக்கு ஏகப்பட்ட மூவிஸ் நல்லாயிருக்கும். இதை டாப் 10 போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு படத்துக்கு கிராஃபிக்ஸ், 3D, எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் பண்ணுவாங்களா இல்ல எப்படின்னு கேக்குறீங்க? இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல. எப்படி வேணா பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு கூட டப் பண்ணலாம், இல்ல அதுக்கு முன்னாடியும் டப் பண்ணலாம். அது அந்த மூவிக்கு இருக்கிற டைமை பொறுத்து இருக்கு. வீடியோ ஏன் வர வர ஷார்ட்டா இருக்குன்னு கேக்குறீங்க? நிறைய பேர் கேட்ட கமெண்டே கேக்குறாங்க. அண்ட் வீடியோ ஷார்ட்டா போட்டாதான் சீக்கிரமாவும் போட முடியுது. அதுக்காக தான் இப்படி லாங்கா வேணாலும் போடுறது உங்க இஷ்டம். ஆனா ஒரே கமெண்ட்டுக்கு திரும்ப ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த விட சில கொடுக்குறேன்.